application of matrices solving system of linear equations அதில் வந்து நம்ம matrix inversion method தான் நம்ம பார்க்க போகிறோம் matrix inversion method நம்ம பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு 2x2 matrix நான் எடுத்திருக்கேன் எந்த ஒரு மேட்ரிக்ஸாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன ஈக்குவேஷன் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க அதை ஃபஸ்ட் நம்ம ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பிங்கிற ஃபார்மேட்டுக்கு எழுதணும் அப்புறம் டைரெக்டாக இன்வெர்ஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கலாம் அப்புறம் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் இன்ட்டு பி ஆக்சுவலி இந்த ஃபார்மில் வந்து இப்படி வரும் ஏ இன்வெர்ஸ் இன்ட்டு பி எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் இன்ட்டு பி ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நான் 2x2 மேட்ரிக்ஸ் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு நல்லா புரியும் ஓகே ஃபஸ்ட்டு ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பின்னா ஒன்றும் இல்லை இங்கே கோஎஃபிஷியன் என்ன இருக்குது எக்ஸோட கோஎஃபிஷியன் வந்து 5 இங்கே 2 இருக்கா ஸோ அதை ஒரு மேட்ரிக்ஸாக ஃபார்ம் பண்ண போகிறோம் 5 2 இங்கே 3 2 3 2 அப்புறம் என்ன இருக்குது எக்ஸ் நடுவில் என்ன இருக்குது இங்கே இங்கே எக்ஸ் ஒய் 2 அன்னோன் தான் இருக்குது அந்த எக்ஸ் ஒய்யை இங்கே போட்டுருங்க எக்ஸ் அண்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு பிங்கிற கான்ஸ்டன்ட்ஸ் என்ன இருக்குங்க 3 இருக்குது இங்கே 5 இருக்குது அங்கே 3 இங்கே 5 சரியா ஓகே ஸோ இதை வந்து நம்ம என்ன ஃபார்மில் எழுதியிருக்கோம் அப்படின்னா ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி அப்படிங்கிற ஃபார்மேட்டில் எழுதியிருக்கோம் ஸோ டைரெக்டாகவே நான் என்ன பண்ணலாம் இது இந்த ஸ்டெப்பு ஆக்சுவலி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சாலும் ஓகே தான் டைரெக்டாகவே நம்ம என்ன பண்ணலாம் அந்த ஃபார்முலாவே அப்ளை பண்ணலாம் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் இன்ட்டு பி இந்த 2x2க்கு ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் இன்ட்டு பி அப்போது ஏ இன்வெர்ஸ்னால் என்ன சொல்கிறேன் ஏ இன்வெர்ஸ் ஃபார்ம்லாம் நம்மளுக்கு தனியாக தெரிஞ்சுருக்கணும் ஏ இன்வெர்ஸ் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஏ இன்வெர்ஸ் என்ன ஃபார்ம்லானா 1x டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ இந்த ஃபார்ம்லாம் தெரிஞ்சுன்னா இது ஈஸியாக எழுதிடலாம் அப்போது எக்ஸுங்கிறது எக்ஸ் ஒய் இதை இங்கே எழுதிக்கிறேன் ஓகே ஏ இன்வெர்ஸ் இதானே ஏ ஓகே அதுக்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன் அது என்ன ஃபார்முலா 1x டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ டிட்டர்மினன்ட் ஆஃப் 5 2s are 10 மைனஸ் 3 2s are 6 அப்போ 10ல் 6 போச்சுன்னா எவ்வளோ 4 அதே இங்கே போட்டுருங்க ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம் இது ஓகே 1x டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ முடிச்சிட்டேன் அப்புறம் என்ன பண்ணும் அட்ஜாயின் அட்ஜாயின்னா இது ரெண்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும் இந்த 2 இங்கே வந்துடும் 5 இங்கே வந்துடும் இது ரெண்டுக்கும் சைன் சேஞ்ச் பண்ணணும் அப்போ என்ன ஆகும் இது -2 ஆயிடும் இது -3 ஆயிடும் அப்புறம் இன்ட்டு பி இந்த இருக்கு பி அதை எழுதிடுங்க 3 5 புரியுதாப்போ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடாமல் ஸ்ட்ரைட்டாகவே போட்டிருக்கேன் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷன் மெத்தட்னு கேட்டாங்கன்னா கொஸ்டினில் பாருங்கள் இங்கே மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷன் மெத்தட்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் 2x2 டைரெக்டாக போட்டுடலாம் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் இன்ட்டு பி ஏ இன்வெர்ஸ் நம்மளுக்கு ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும் 1x டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ 1x டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அப்படின்னா இந்த இருக்குது இதுக்கு டிட்டர்மினன் கண்டுபிடிங்க 5 2s are 10 -3 2s are 6 டெனில் 6 போச்சுன்னா எவ்வளோ வருது 4 வருது அப்போ 1x4 அதை போட்டாச்சு இன்ட்டு அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ அட்ஜாயின்ட் ஆஃப் ஏனா ரெண்டும் இன்டர் சேஞ்ச் பண்ணுங்கள் இது ரெண்டுக்கும் சைன் சேஞ்ச் பண்ணுங்கள் முடிஞ்சிச்சு இன்ட்டு பி இந்த இருக்குது பி தர்ஷா புரியுது அது எப்படின்னு ஸோ அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம் 2 × 3 6 -2 × 5 -10 -3 × 3 -9 5 × 5 +25 ஓகே 1x4 -10ல் 6 போச்சுன்னா -4 25ல் 9 போச்சுன்னா 16 இந்த 4 ஆல் உள்ளே போய் மல்டிப்ளை பண்ணுங்கள் டிவைட் பண்ணுங்கள் -4 ÷ 4 16 ÷ 4 இப்போ 4க்கும் 4க்கு அடிச்சிங்கன்னா 1 டைம் அப்போ -1 4க்கும் 16 அடிச்சிங்கன்னா 4 டைம் அப்போ ஆன்சர் இஸ் 1 -1 வந்திருக்கு கீழே 4 வந்திருக்கு அப்போ இதுதான் ஆன்சர் இப்போ மேலே என்ன எடுத்திருக்கோம் அது எக்ஸ் ஒய்னு எடுத்துருக்கோமா இது எக்ஸ் அப்போ எக்ஸோட வேல்யூ -1 ஒய்யோட வேல்யூ 4 அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம்